அனைவருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். செல்வராமாயண பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் ஆகியவற்றை இந்த தொடரில் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் 18வது பாடல் வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 19வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். செல்வராமாயணம் பாலபருவம் தவக்காலம். அயோத்தி நகராண்ட மன்னன் தயரதனுடைய வேதனையை தீர்க்க வேள்வி வளர்க்கும் ஆலோசனையை வேதியர்கள் கூறுதல். பாடல் எண் 19. குலகுருவாம் வசிட்டனோடு குவலயமும் சூழ்ந்திருக்க பலகுருவும் சேர மனப்பாரம் அவன் ஆழ்ந்துரைக்க புலகுருவாம் வேதியனோ புனித வேள்வி நாள் குறிக்க தலகுரு சொல் ஒப்பினனே தனது குலம் மீளுறவி. இது அந்த 19வது பாடல். இந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் காண்போம். குலகுருவாம் வசிட்டனோடு குவலயமும் சூழ்ந்திருக்க, இது அந்த முதல் அடி. அதனுடைய விளக்கத்தை காண்போம். தயரத மன்னனுடைய குலகுரு, அந்த கோசல நாட்டின் குலகுரு என்ற நிலையில் இருந்தவர் வசிட்ட மாமுனிவர். அந்த வசிட்ட மாமுனிவரோடு பாமதேவர் போன்ற பல முனிவர்களும் அங்கே அந்த சபையில் இருந்தார்கள். மன்னன் சபையை கூட்டினான் அல்லவா, தன்னுடைய துன்பத்தை எடுத்துரைக்க அரச சபையை கூட்டியிருந்தான். அந்த அரச சபையில் அவனுடைய குலகுருவாகிய வசிட்ட மாமுனிவரும் வாமதேவரும் இன்னும் பல முனிவர்களும் பல குருவும் சேர மனப்பாரம் அவன் ஆழ்ந்துரைக்க என்ற இரண்டாவது வரியின் விளக்கம் என்னவென்றால், அரச சபையில் குலகுருக்கள் நிறைந்திருந்தனர். அவர்களுடன் இன்னும் பல குருக்கள் இருந்தனர். அந்த குருக்கள் இருந்த அந்த அரச சபையில் தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய மனத்தில் ஆழ்ந்த மனத்தில் இருந்து அவனை துன்புறுத்தி வந்த அந்த மனப்பாரத்தை, பிள்ளை பேர் இல்லாத அந்த மனப்பாரத்தை அவர்கள் முன்னிலையில் அவன் அறிவித்தான். அந்த துன்பத்தை அவர்களிடம் தெரிவித்தால் அவனுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களிடம் தெரிவித்தார். மூன்றாவது வரி, புலகுருவாம் வேதியனோ புனித வேள்வி நாள் குறிக்க. புலகுரு என்ற வார்த்தை என்னவென்றால், புலம் என்பது அந்த இடத்தை, அந்த குறிப்பிட்ட அந்த நிலத்தை குறிக்கும். அரண்மனை, அந்த அரண்மனைக்கே குரு, அந்த நாட்டிற்கே குருவான அந்த வசிட்ட முனிவர். புலகுருவாம் வேதியனோ என்பது அந்த வசிட்ட முனிவரை குறிக்கும். அந்த வசிட்ட முனிவர் புனித வேள்வி நாள் குறி, ஒரு வேள்வி, இறைவன் அருளால், நாராயணனுடைய அருளால், நாராயணனை நினைத்து ஒரு வேள்வி செய்யலாம். புனித வேள்வி, அந்த புனித வேள்வி என்பது புத்திர காமேட்டி யாகம் என்று சொல்வார்கள். புத்திரரை ஈட்டி தரக்கூடிய, புத்திரர் என்பது மகப்பேர், பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை ஈட்டி தரக்கூடிய, கொடுக்கக்கூடிய யாகம். நாராயணனுடைய அருளா, நாராயணனை நினைத்து அந்த யாகத்தை செய்வோம் என்று அவர் அந்த யாகத்திற்கான ஒரு நாளை குறித்தார், நல்ல நாளை குறித்தார். அதை கேட்டவுடன் தலகுரு சொல் ஒப்பினே தனது குலம் நீளுறவி. அந்த தலகுரு, அந்த தலம் என்பது அந்த இடம், அந்த அரண்மனைக்கு குருவான, அந்த நாட்டிற்கு குருவான வசிட்ட முனிவருடைய சொல்லை அந்த மன்னனும் ஏற்றுக்கொண்டான். அப்படி ஏற்றுக்கொண்டதன் மூலம் தன்னுடைய குலம் மீட்சியடைய அவர் கூறிய ஆலோசனைக்கு அவன் சம்மதித்தான். இதுவே அந்த பாடலுடைய விளக்கம். செல்வராமாயணத்தின் 20வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த பகுதிகளில் காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.